வணக்கம் மக்களே, நம்ம போன வீடியோவில் தாய ஆட்டத்தை பற்றியும் அதோட பயன்களை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்னொரு தமிழ் பாரம்பரிய விளையாட்டான ஆடு புலி ஆட்டத்தை பற்றியும் அதோட பயன்களை பற்றியும் பார்க்கலாம். ஆடு புலி ஆட்டம். ஆடு புலி ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு தமிழர் திண்ணை வியூக விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா உட்பட தெற்காசிய நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் இந்த ஆட்டம் விளையாடப்படுது. பல இந்திய மொழிகளில் ஆடு புலி அப்படிங்கிற பெயரை மொழிபெயர்த்து இந்த விளையாட்டிற்கு பெயர் சூட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த விளையாட்டை வெட்டும் புலி ஆட்டம், குழை எடு ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறிப்பிட்ட கட்டங்கள் கொண்ட வரைவில் விளையாடப்படுது. ஊர்ப்புறங்களில் தரையில் இல்லைனா பாறை அல்லது திண்ணையில் இந்த கட்டங்களை சுண்ணாம்பு கட்டிகளால் வரைஞ்சி இந்த விளையாட்டை விளையாடுவாங்க. இதை விளையாடுறதுக்கு புளியங்கொட்டை, கற்கள், மணிகள் மற்றும் சிறப்பாக தயாரிக்கப்பட்ட காய்களை அதில் நகர்த்தி விளையாடுவாங்க. இது ஒரு மதிநுட்ப உத்தி விளையாட்டு. சங்க பாடல் இதனை வங்காவரி பாறை என்று குறிப்பிடுகிறது. இது சிறுபாடு விளையாட்டு என்பது தமிழர் கொள்கை. சரி, இப்போ இதோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த விளையாட்டை பொறுத்தவரை 15 ஆடுகளுக்கு ஒரு வித காயும் 3 புலிகளுக்கு ஒரு வித காயும் பயன்படுத்துவாங்க. அதாவது 3 புலிகள் இருந்தாலும் 15 ஆடுகள் ஒரு குழுவாக இருந்தாலும் புலி போன்ற வலிமை மிக்க விலங்குகிட்ட இருந்து தப்ப முடியும் அப்படிங்கிறது தான் இந்த விளையாட்டின் மூலம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். சமூக ஒற்றுமையின் மாதிரி வடிவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பாரம்பரிய விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழிக்கேற்ப நம்ம குடும்பங்களிலும் ஒற்றுமையோடு வாழ்ந்தால் நமது வாழ்வு சந்தோஷமாகவும் வளமாகவும் இருக்கும். இதுபோல நம்முடைய பல பாரம்பரிய விளையாட்டுகளை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். இந்த பல தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி நாம் குடும்பத்துடன் ஆனந்தமாக இருப்போம். நன்றி.